அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு பூமி பூஜை எப்பொழுது போட வேண்டும். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், அந்த சந்தேகத்தை தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். சார், ஒரு பூமி பூஜை போடுறது வாஸ்து நாளில் தான் போடணுமா, அல்லது மற்ற எந்த நாட்களில் போடலாம், வேறு நாள் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னார். வாஸ்து பூஜைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில், வாஸ்து எழுந்திருக்கிற நாளில் வந்து நம்ம ஒரு கடைசி அரை மணி நேரத்தில் வந்து பூஜை போடுறோம், பூமி பூஜை போடுறோம், கடக்கால் பூஜைன்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா வீடுகளுக்கும் இதுதான் பொதுவான உண்மை. இந்த வாஸ்து நாளில் போட்டால் வீடு சிறப்பாக எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நடக்கும். வேறு நாட்களில் போடக்கூடாதா? கண்டிப்பாக போடலாம். அதாவது முகூர்த்த நாள், அது ஒரு நல்ல முகூர்த்த நாளாக இருக்கணும், வளர்பிறையாக இருக்கணும், வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக இருக்கணும். அதில் சில நட்சத்திரங்கள் இருக்குது, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், உத்திரம், சுவாதி, அனுசம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் அந்த நாள் இருக்கணும், அந்த நாளில் இந்த நட்சத்திரங்கள் இருக்கணும். அதே போல் திதி, துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதேசி, துவாதேசி, திரையோதேசி, இந்த திதிகள் வரக்கூடிய நாளாக இருக்கணும். அது அந்த பூமி பூஜை போடக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம், மிதுன லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம். இந்த நாலு லக்னத்துமா அதை நம்ம வந்து குறித்து கொடுக்கணும். அந்த நாலு லக்னத்தில் வரக்கூடிய அந்த தினத்தில் வரக்கூடிய லக்னம் கண்டிப்பாக இந்த நாலு லக்னமாக இருக்கணும். அதற்கடுத்தபடியாக எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும், அந்த லக்னம் குறித்து கொடுக்குற இடத்துக்கு எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சுத்தமாக இருக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடிய நாள் வளர்பிறை திதியில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாளில் வந்து நாம் பூமி பூஜைன்னு சொல்லக்கூடிய கடைக்கால் பூஜை செய்யலாம். இன்னொன்று, சுப முகூர்த்த நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 3 மணி முதல் 6 மணிக்குள் சூரிய உதயத்திற்குள் பூமி பூஜை போட்டு விட்டோமையானால் அதற்கு எந்த நட்சத்திரம் திதி எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. சுப முகூர்த்த நாளாக இருந்தால் போதும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் பூமி பூஜை செய்யலாம். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிட சம்பந்தமான, வாஸ்து சம்பந்தமான, அதேபோல் எண்கணிதம் சம்பந்தமாக, குழந்தைகளுக்கு பேர் வைப்பது சம்பந்தமாக கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை விளக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறேன். சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.